योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। எல்லாம் இல்ல நம் பெருமான் யோகி ராம் சூரத்குமாருடைய தனிப்பெரும் கருணையால் இன்றைய தினம் ராஜன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு 25 வருஷம் இருக்குமாப்பா, 25 ஆண்டுகளாக இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது ரமணமூர்த்தி வீட்டுக்கெல்லாம் வரும்போது அவங்க அம்மாலாம் இங்கே இருந்தாங்க. அப்போ ராஜனை அறிமுகப்படுத்தி வச்சாங்க, அறிமுகப்படுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது காணிமடத்துக்கு பகவானுடைய ஜெயந்தி விழா, என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் இருக்குன்னு பகவான் சொன்னது போல் அங்கே வந்து கலந்து கூடாங்க. பாரதியும் வந்து அங்கே வந்து சாமிகிட்ட கதறி அழுதாங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்தாரு பகவான். கடை பெரிதானது, வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சாப்பாட்டு கூட அந்த கஷ்டமாக இருந்ததுலாம் மாற்றி, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு சாமி. அப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த பொண்ணு நல்லா படிச்சிருந்தா, நல்ல மாப்பிள்ளை கிடச்சி இப்போ ஓசூரில் இருக்கா, அவ்வளோ கல்யாணம் ஆகியாச்சு. இதுமாரி கடைசி பொண்ணுக்கும் கல்யாணத்துக்குள்ளே இதை பகவான் நடத்தி கொடுப்பார். ஏன்னா அவர் அவ்வளவு தொண்டு பண்ணியிருக்கார். நாங்கள் வரும்போதெல்லாம் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். இப்போ அவருடைய தொழில் நாங்களும் வந்தால்தான் இப்போ வருவோம், ஒரு 5 நாள் இருப்போம், 6 நாள் இருப்போம், போயிடுவோம். இப்போ என்னென்னா இந்த கொரோனா தொற்று காரணமாட்டு மதியமாக எல்லா இடத்துக்கும் போக முடியல. அதனால் அவர் ஒரு ஜெயந்தி விழாவுக்கு முன்னே ஒரு பகவானுடைய பஜனையே வச்சார். அது என்னப்பா, முனிசிபாலிட்டி மண்டபத்துலையா? ஆமாம், ரெண்டு இதில் வச்சேன். இங்கே இந்த ரோட்லேயே, ஆமாம், இந்த ரோட்லேயே, 8 நம்பர் மார்க்கெட்லேயும் வச்சு ரொம்ப சிறப்பு செய்தார். இதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே, 15 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்தர், அவருடைய உழைப்பினால். அதேபோல் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போவார். பகவானுடைய படம் எங்கேயும் பார்த்தாலும் வீட்லேயும் சரி, ஆமாம் ஆமாம், புல்லரிக்கிறது கையில் எழுதிக்கலாம். வெரி குட். யோகி ராம் சூரத்குமாரி பச்சை குத்திருக்காரு. அப்படிப்பட்ட தீவிரமான பக்தர். அவருடைய அனுபவங்களை பற்றி சொல்வார். இப்போ நான் ஃபஸ்ட்டு பகவான் வந்து எனக்கு ருக்மணிக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கேன். போன அன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் போனேன். கடையெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அக்கா வீட்டுக்கு போனோன்னா சாமி இப்படி பார்த்தோன்னா சாமி யாருன்னு கேட்டேன். அப்போ வந்து சாமி வந்து இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டு, அவங்க எல்லாம் பூஜை பண்ணுறது அத்தனையும் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட கேட்டுச்சு, இவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்க, நீங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவங்களே ரொம்ப பாராட்டுற அளவுக்கு பகவானே என்னை வச்சுருக்காரு. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது வந்து கடையில் காலி பண்ண வேண்டிய கடையவே காலி பண்ணாமல் நான் இத்தனை 20 வருஷமாக வந்து நான் நல்லா இருக்கிறேன் பகவானோட அனுகரணத்தினால். அப்போ ஃபஸ்ட்டு சாமியை பார்க்கறதுக்காக நான் என்னை ருக்மணி அக்கா திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ திருவண்ணாமலைக்கு போகும்போது சாமி எங்கேன்னு கேட்குறேன், சாமி பின்னால் நிற்கிறாங்க, யோகிராமையா உள்ளே இருக்கிறாங்க. நான் ரெண்டு பேரோட அனுகரணம் அன்னைக்கு தான் நான் என்னோடய இதில் வந்து நடந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து காணி மடம் போனேன். ரொம்ப கஷ்டத்தை போய் 3 மணிக்கு போய் அந்த சாமியோட ஆசிரமத்தில் திண்ணையில் படுத்திருந்தேன். அன்றைக்கி சாமி யாரும் வரமாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கே சாமி என்னை வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அந்த மாதிரி நடந்தது. அப்போ சாமியோட கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். சாமி வந்து என்கிட்ட பேசவே இல்லை. அப்போ சாமி என்ன பேச மாட்டேக்காரன்னு சொல்லி நானும் ஒரு ஃப்ரெண்டும் கூட போயிருந்தோம். அப்போ பேசும்போது அன்னதான சாமி வந்து சாப்பாடு, அவர் சாப்பாடு கொண்டு தான் எங்கள் ரெண்டு பேர்த்து கூட்டி விட்டார். அப்போ பகவான் வந்து எங்கள் கூட இருக்கிறார். அப்போ சாமி வந்து அவர் மூலியமாக வந்து எங்களுக்கு அந்த அன்னதானத்தை கொடுக்குறாரு. அப்போ எங்களுக்கு எவ்வளோ மனசு சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் ஊரும் விஷயமும். அப்போ இந்த கடையில் வந்து அன்னைக்கு அதுக்கடுத்து காணி மடத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. அப்போ நான் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு பாட்டியம்மாவுக்கு ஒரு அன்னதானம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் சாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு. அந்த பாட்டிக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தது இன்றைக்கி 15 வருஷமாக. இன்றைக்கி 500 சாப்பாடு இதே கடையிலேருந்து அன்னதானமாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு பூஜை நடக்கிறதும் 15 வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு
ஒரு அக்கா வாங்கிட்டு வந்து அந்த இது இதெல்லாம் கொடுத்தாங்க, அந்த நட்சத்திரம் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு முன்னால் ஐயர் பூஜை பண்ணார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்தால் 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை இருந்தது. அது மாதிரி 3 பேருக்கு நடந்திருக்குது. இந்த வருஷம் கூட போன வருஷம் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ பகவான் வந்து எல்லா விஷயமும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது மாதிரி வீடு கட்டுறதுக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன். சாமி வந்து ஒரு ஓடு ஓட்ட வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்போ சாமி வந்தார். வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு அந்த பாத்ரூம் கடந்ததை பார்த்தா அதுக்குள்ளே போவாரா போ நான் அப்படி நினச்சேன். நான் ஒரு சாமி வந்து இந்த பாத்ரூம்குள்ளே போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். அதே பாத்ரூம்குள்ளே சாமி போகிறாரு. அப்போ சாமி போகும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுச்சு. ஆனால் அதுக்கடுத்து வந்து 2-3 வருஷம் கழித்து நாங்கள் சொன்னோம், அதே மாதிரி வீடு ஆர்சி போட்டு கட்டியாச்சு. ஆர்சி போர்டு கட்டுறதுக்கும் கூட எங்கள் பாப்பா ஒரு பொண்ணு வந்து கட்டிச்சு, நீங்கள் எப்படிப்பா வீடு கட்ட போகிறீங்கன்னு, ஒரு பேப்பர் எடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை இதில் சும்மா நானே ஒரு கட்சி போட்டு சாமி பகவான் பின்னால் வச்சோம். 1 மாதத்தில் வீடு கட்டியாச்சு. அதுதான் நடந்தது. அதுக்கடுத்து வீடு கட்டி முடிச்சு அதுக்கடுத்து பாப்பாவுக்கு மேரேஜ் அழகின் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேல் வீடு கட்டி பாதியோடு நிற்குது, அலையன்ஸும் வந்துருச்சு, வீடும் கட்டிட்டோம். 2 பிரச்சனையும் அதோட சால்வ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பேர குழந்தை வந்துட்டான், அவ்வளோதான். அடுத்த பொண்ணுக்கு இப்போ மேரேஜுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிடும், ஜனவரி மாதத்துக்குள்ளே முடியும்னு சொல்லியிருக்காங்க. பகவான் நம்மளுக்கு நல்ல வழி காட்டியிருக்காரு. வரும்போதெல்லாம் கடைக்கு வருவாங்க சொல்லு. வரும்போதெல்லாம் சாமி வருவார். சாமி வந்து எப்பயுமே கடைக்கு வரும்போது எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்சிடும். பகவான் வந்து அந்த கனவுலையோ எதுலையோ வந்து என்கிட்ட வந்து சொல்லிடுவார். அப்படி வரும்போது பகவான் வந்து சாமி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மளுக்கு நல்லதாக வருஷம் அந்த வரும்போது கரெக்டாக வந்து சொல்லிடுவார் சாமி. ராம் சுத்மார் மகாராஜிக்கு பாரதி பேசுறீங்களா? சாமியையும் நானும் ஃபஸ்ட்டில் இவர் டெய்லியும் கும்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டுங்க சாமி. டெய்லியும் நான் இது என்ன இவரை பார்த்து வீட்டில் வச்சு கும்பிட்டு இருக்கிறீங்க, டெய்லியும் இது வேற நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு திட்டுங்க சாமி. மறுநாள் காலையில் என் கனவுல அமுல் பேரக்ஸ் டப்பா இருக்குல்லைங்க, அதை தோளில் போட்டுட்டு வந்து நீ எனக்கு கரிசோரெலாம் தர வேண்டாம், எனக்கு கஞ்சிய நாள் வச்சு எனக்கு எனக்கு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சாமி. அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேங்க சாமி. வட்டி நிறையா ஒரு வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. அப்புறம் நான் டெய்லியும் சரி என்ன இப்படி நம்ம கனவு வந்துருச்சேன்னு சொல்லி மறுநாளே என்ன பண்ணேன்னா சாப்பாடு செஞ்ச உடனே வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க சாமி. டெய்லியும் அவர் கும்பிட்டுட்டே இருந்தேங்க. டக்குன்னு அந்த வீடு விற்று அந்த கடன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க சாமி. கம்மியாகி அப்புறம் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோங்க, வேற வாடகை வீடுக்கு. வாடகை வீட்டில் வந்து 5 மாதம் குடியிருந்தேங்க சாமி. 5 மாதம் கழிச்சோன்னே எங்கள் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போன சொந்த வீடு தாங்க சாமி எனக்கு அவர் கொடுத்தது முத முதலாக. ஒரு 5 மாதம் நான் கஷ்டப்பட்டதில் அவருக்கு நான் அவர் நினச்சதுல எனக்கும் சொந்த வீடு தாங்க சாமி. இப்பவும் நான் அதில் தான் இருக்கேன். குழந்தைங்க கல்யாணம் அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் காலேஜுக்கு போய் இடங்கிறதுக்கு நான் சாமியை கேட்டுட்டு போனேன்னு வைங்க சாமி. அடுத்த நிமிஷம் எனக்கு காலேஜில் எனக்கு இந்த மார்க்குக்கெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கூட திட்டுவாங்க. எப்படி இவங்க படிக்க வைப்பாங்க அப்படின்னா, இப்போ பெரியவனு எம்இ படிச்சிருக்காங்க சாமி. பெரியவனு எம்இ படிச்சிச்சுங்க. மறுபடியும் சின்ன பொண்ணு சரி 2 டிகிரி படிக்கிறது எப்படின்னா 10th மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருந்தேங்க சாமி. அப்புறம் டிப்ளமோ பிஹெச்சி டெக்லேயே கிடச்சிச்சுங்க. சாமியை வேண்டிட்டு தாங்க நான் சாமியை நம்பி அவரும் இல்லைன்னு நான் இல்லைங்க. இப்போ பிஇ படித்து முடிச்சு வச்சுங்க சாமி. இப்போ மாப்பிள்ளை சின்ன பொண்ணுக்கு பார்த்துட்டு எல்லாம் பகவான் பண்ணி கொடுப்பார். இந்த பாரதி அம்மா என்னென்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, இப்போ ராஜன் முன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அது உள்ளத்துக்குள்ளேயே வச்சு பகவானை உரு போட்டுக்கிட்டு இருக்கோம். நாமும் சொல்லுவாங்க 24 மணி அவர்தான். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பக்தியை பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, எல்லாரும் இந்த மாதிரி பக்தியில் இருக்கணும். இப்படி ஒரு சின்ன கடையை வச்சு வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு அது வெளியே வெளியாகி வேண்டிய சூழ்நிலை வந்து அதையெல்லாம் மாற்றி பகவானுக்கு கொடுத்துருக்காரு. அதேபோல் நாங்களும் வரும்போதெல்லாம் வரும்போது இங்கே வந்து பஜனை பண்ணி இங்கே ஒரு 100-150 பேர் கூடிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் சாமி மட்டும் நினச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேங்க. யோகிராமான்னு சொல்லுங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீந்துடும். யார் என்ன சிரித்தாலும் சரி எதுனாலும் சரி. நானும் அப்போ அப்படி ஒரு நாள் சொன்னவ தானே, இவருக்கு வேறு என்ன டெய்லி வழக்கு பார்த்துக்கணும் சாமி நான் சொன்னவ தானே. இப்போ அவரே கதி தானே இருக்கிறேங்க. சாமிக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்பயும் வந்து வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு சாமிக்கு கும்பிடுறது வழக்கம். வருஷம் ஒரு வேட்டியும் ஒரு ஜிப்பாவும் எடுத்து வச்சு சாமியை கும்பிடுவேன். அப்போது 1 வருஷம் வந்து என்னால் முடியல, நான் வேட்டியை மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டேன். அது வந்து எனக்கும் சாமிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது.
மூணாவது ஒரு அம்மா வந்து அன்னதானம் வாங்கிட்டு போனது சாமி என் கனவுல வந்தார் வேட்டு மட்டி தான் கேட்டிருந்தாரு ஜிப்பா போடல அப்படின்னு சொல்லிச்சு காமிச்சு கொடுத்துருப்பாரு. அப்போ சாமி வந்து என்னோட ட்ரெஸ்ஸை வந்து அவர் ஏற்றுக்கிறாரு. அந்த அம்மா வந்து சாமி வந்து ஒரு டப்பா பாத்திரம் கையில் வச்சுருந்தாங்க வேட்டி கட்டியிருந்தாங்க சட்டை வெறும் மேலு அப்படின்னு அவங்க சொன்னது இன்னும் என்னால் மறக்க முடியாது. அந்த அந்த இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. சாமி வந்து எல்லாருக்கும் காய்ச்சி கொடுக்கல எனக்கு காய்ச்சி கொடுத்துட்டு போனார். பெரிய விஷயம் அது வந்து நடந்தது. அதுக்கடுத்து சாமி வந்து என்னால் ஒருத்த வந்து ஒரு எல்லாமே சாமியை வச்சு தான் நடந்தது வேறு யாரையுமே இல்லை சாமியை வச்சு தான் எனக்கு எல்லாமே நடக்குது. ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறதுக்கு தேய்ச்சி கொடுக்க சொன்னார் சாமி. அப்போ வந்து நான் வந்து ஒரு பையன் கூட சேர்ந்து அனாவசியமாக சும்மா போய்கிட்டு இருந்தேன் அவன் வந்து என்ன மைண்டை மிஸ் பண்ணிட்டான். அப்போ வந்து சாமி வந்து சொல்கிறார் இந்த ட்ரெஸ்ஸை நீ தேய்ச்சி காலையில் கொண்டு வான்னு. அப்போ சாமியை நான் தூக்கவும் முடியல தொடவும் முடியல. அப்போ நான் வந்துட்டேன் நான் வீட்டில் போய் படுத்திருக்கேன். படுத்தவொன்னே அரை தூக்கத்தில் எனக்கு கரண்ட்டு சாக் கொடுத்த மாதிரி சாமி போயிட்டாருன்னு சொல்லி வருத்தத்தில் போய் படுத்திருக்கேன். சாமி என்னை பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் போய் வீட்டில் போய் படுக்கும்போது அப்போ அந்த கரண்ட்டு சாக் கொடுத்த மாதிரி என் கைக்கும் காலுக்கும் கொடுத்தது. கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் மூஞ்சில் வந்து சாமி வந்து அந்த ரவுண்டு பேஸு சிரிக்காமல் ஒரு முகம் காட்டினார் சிரித்து ஒரு முகம் காட்டினார். அப்போ நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இன்றைக்கு வரைக்கும் அது 15-20 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கு வரைக்கும் சாமி ரெண்டு காய்ச்சி கொடுத்துட்டு போனார். சா நேச்சர் அப்படியே வந்து முகம் வந்து காட்டினார். அதுதான் நடந்தது. அற்புநாத மகாராஜிக்கு பீரோவ்லாம் அது என்னன்னு எனக்கு தெரியல தேனியிலேயே எனக்கு கிடச்சது. அப்புறம் நான் இங்கே கோயம்புத்தூருக்கு குடி வந்தேன் ரொம்ப முடியாமல். நாங்கள் அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப குடிச்சிட்டு அடி ரத்தம் ஒழுக ஒழுக எங்களை அடி ரொம்ப தாங்கவே முடியாது. அப்புறம் இந்த அன்னையிட சொல்லி நான் அழுதேன் எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த இவருக்கு சாமியை கொடுத்து நீங்கள் அவர் மந்திரத்தை மனசார சொல்லுங்கக்கா எல்லாம் நடக்கணும் அதே மாதிரி நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு எங்கள் வீட்டுக்கார் திருந்தி எங்களெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டாரு. சுத்மார் மகாராஜிக்கு என் தம்பி வந்து கல்யாணம் வேணாமே வேணான்னுட்டு இருந்தான். எனக்கு வேணாம் நான் சன்னியாசியாக போயிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு. என்னையால் என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டான். நீ நல்லா இருந்தாதேக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவே அப்படின்னு. அதனால என் தம்பிக்காக நான் வேண்டினேன் டெய்லி மல்லிகைப்பூ வாங்கி போடுங்கக்கா 8 நாளில் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதே மாதிரி 8 நாளில் என் தம்பிக்கு நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம். கல்யாணம் முடிச்சு எனக்கு பொண்டாட்டியே வேணாம் என்னை டைவர்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப நான் அந்த பிள்ளை வெளியவே சொல்லாமல் இருந்தது தம்பி பொண்டாட்டி. நான் சொல்லி இவரை நீ கும்பிடு இவரை எழுது உனக்கு நல்லா இருக்கணும்னே அந்த பிள்ளை எனக்கு தாத்தா தாத்தான்ட்டே சொல்லிட்டு எழுதும். எழுதி நல்லா குடும்பம் வாழ்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குது. அதே மாதிரி எங்க பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் இன்னும் மேலும் மேல் நாங்களும் பெறுவோம். அவர்தான் அவர் இன்னைக்கும் அவரை விட்டு இன்னைக்கு அவரும் அன்னதானம் கொடுக்கறப்ப அவரு ஒரு பண்ணுவாங்க பழம் எல்லாம் நல்லா செய்வாங்க அவர் என்ன பிடிக்கும். ராஜன் நாளைக்கு